தொடர்ந்து நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக திவ்யா. முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார்? பலத்த பாதுகாப்புடன் இன்று வாக்கு எண்ணிக்கை. எம்பிபிஎஸ் படிப்பில் 85% ஒதுக்கீட்டு அரசாணையை ரத்து செய்ததற்கு எதிர்ப்பு. மேல்முறையீட்டு மனுவை இன்று விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த சீனா தயாராகி வருவதாக முலாயம் சிங் எச்சரிக்கை. திபெத் எல்லையில் சீன ராணுவம் ஆயுதங்களை குவித்து வருவதால் பதற்றம். போலி ஜாதி சான்றிதழ் மூலம் அரசு துறையில் வேலைவாய்ப்பு பெற்றவர்களின் பதவிகள் உடனடியாக பறிக்கப்படும். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் எச்சரிக்கை. ₹9,000 கோடி மோசடி செய்த விஜய் மல்லையாவை இந்தியா அழைத்து வர மத்திய அரசு தீவிரம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய லண்டன் விரைந்தது அமலாக்கத்துறை. தீவிரவாதிகளின் புகலிடமாக தமிழகம் மாறி வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. சசிகலாவிற்கு சிறப்பு சலுகை வழங்கியது குறித்து உரிய விசாரணை நடத்தவும் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதவிக்கான வாக்குதல் பலத்த பாதுகாப்புடன் இன்று எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் நிறைவடைவதை முன்னிட்டு நாட்டின் 14வது குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. பிரதமர் மோடி உட்பட 714 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் வாக்களித்தனர். எம்எல்ஏக்களை பொறுத்தவரை அனைத்து மாநில சட்டப்பேரவைகளில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிகளில் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். இந்த தேர்தலில் நாடு முழுவதும் 99% வாக்குகள் பதிவானதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் பலத்த பாதுகாப்புடன் இன்று எண்ணப்படுகிறது. காலை 11 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இன்று மாலைக்குள் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. மொத்தம் 4 மேஜைகளில் 8 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும் என தெரிகிறது. இத்தேர்தலில் பாஜக சார்பில் ராம்நாத் கோவிந்தும் காங்கிரஸ் சார்பில் மீராகுமார் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் ராம்நாத்திற்கே வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவ படிப்பு சேர்க்கையில் மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு 85% உள்ஒதுக்கீடு தரும் அரசாணை ரத்து செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு மனு மீது உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. மருத்துவ படிப்பு சேர்க்கையில் மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு 85% உள்ஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் மேல்முறையீட்டு மனு மீது எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது என சிபிஎஸ்இ மாணவர்கள் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளனர். நேற்று இந்த வழக்கு நீதிபதிகள் நூட்டி, ராம் மோகன் ராவ், தண்டமாடி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மாநில பாடத்திட்ட மாணவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் தங்கள் மனுக்களையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று முறையிட்டனர். இதனையடுத்து எம்பிபிஎஸ் சேர்க்கை தொடர்பான அனைத்து மனுக்களையும் தங்கள் அமர்வு முன்பு பட்டியலிட உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு இன்றைக்கு ஒத்திவைத்தனர். பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த சீனா தயாராகி வருவதாக சமாஜ்வாதி கட்சி நிறுவனர் முலாயம் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் பகுதியை ஆக்கிரமிக்க முயற்சிக்கும் சீனாவால் இரு நாட்டு எல்லையில் கடும் பதற்றம் நீடிக்கிறது. இந்நிலையில் மக்களவையில் பேசிய முலாயம் சிங் சீனாவால் இந்தியா மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பாகிஸ்தானுடன் கைகோத்து சீனா மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக கூறிய முலாயம் சிங் இதுகுறித்து மத்திய அரசுக்கு பல ஆண்டுகளாக எச்சரித்து வருவதாக தெரிவித்தார். இந்தியாவை குறிவைத்து அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் மண்ணில் சீனா புதைத்து வைத்துள்ளதாக எச்சரிக்கை விடுத்த அவர் இதை இந்திய புலனாய்வு அமைப்பு நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்தியா சீனா எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அதிக அளவிலான ஆயுதங்களை திபெத் பகுதியில் சீன ராணுவம் குவித்துள்ளதால் தகவல் வெளியாகியுள்ளது.
பூட்டானின் டோக்லம் பீடபூமியை ஆக்கிரமித்துள்ள சீனா சிக்கிம் எல்லைகளுக்குள் அத்துமீறி முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. அதனை தடுக்கும் வகையில் சிக்கிம் எல்லையில் இந்திய ராணுவப் படைகள் குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் சீனா தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்து வருவதுடன் கடந்த மாதம் திபெத் பகுதியில் போர் ஒத்திகையில் ஈடுபட்டது. மேலும் மிகப்பிக அதிக அளவிலான ஆயுதங்களை படை வீரர்களையும் இந்தியாவை ஒட்டியுள்ள திபெத்தில் குவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. போலி ஜாதி சான்றிதழ் அளித்து அரசு வேலை பெற்றவர்கள் அப்பதவியிலிருந்து உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்தப்பூர்வமாக பதிலளித்த அவர், நேர்மையற்ற முறையில் போலியாக ஜாதி சான்றிதழ் அளித்து அரசு வேலை பெற்ற அதிகாரிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போலி ஜாதி சான்று அளித்து அரசு வேலை பெற்ற அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் விவரங்களை கடந்த 2010 தகவல்களை திரட்டி வருவதாக தெரிவித்த ஜிதேந்திர சிங், தவறான விவரங்களை அளித்த அதிகாரிகள் ஊழியர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கடந்த மார்ச் 29 வரை போலி ஜாதி சான்றிதழ் அளித்த 1832 பேரில் 276 பேர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளதாகவும் 1035 பேர் மீது விசாரணை நடத்தி வருவதாகவும் மத்திய அரசு அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். தொழிலதிபர் விஜய் மல்லையா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை லண்டன் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை மற்றும் தனியார் வங்கிகளில் சுமார் 9,000 கோடி ரூபாய் கடன் மோசடி செய்து நாட்டை விட்டு தப்பி சென்ற விஜய் மல்லையா லண்டனில் சொகுசாக வாழ்ந்து வருகிறார். அவரை நாடு கடத்த மத்திய அரசு முயற்சித்து வரும் வேளையில் அதற்கு எதிராக விஜய் மல்லையா லண்டன் நீதிமன்றத்தில் வழக்கையும் தொடர்ந்தார். இந்த வழக்கில் விஜய் மல்லையா மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறை கடந்த திங்கட்கிழமை லண்டன் விரைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக 5,500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உள்ளது. வங்கிகளில் பெற்ற கடன் தொகையை போலி நிறுவனங்கள் மூலம் எப்படி வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு அனுப்பினார் உள்ளிட்ட விவரங்களும் அதில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகம் தீவிரவாதிகளின் புகலிடமாக மாறி வருவதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பூரில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பேசினார். தமிழகத்திற்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதால் காவல்துறையினர் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட தமிழிசை, கர்நாடகா சிறைத்துறையில் லஞ்ச விவகாரம் மற்றும் விதிமீறை மீறல்கள் உள்ளிட்டவை குறித்து உரிய விசாரணை நடத்திட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறது என்பதையும் நாம் கேள்விப்படுகிறோம். பக்கத்தில் உள்ள திருப்பூரில் 5 பேர் வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் அளவிற்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாணவர் அமைப்புகளுக்குடையே நக்சலை சார்ந்தவர்கள் ஊடுருவிருப்பார்களோ என்ற ஒரு மிகப்பெரிய அச்சகரமான அபாயகரமான சந்தேகங்கள் எல்லாம் காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக தமிழகம் தீவிரவாதிகளின் புகலிடமாக மாறி வருகிறதோ என்ற ஒரு அச்சம் சமீபகால நடவடிக்கைகளினால் நமக்கு தெரிகிறது. தமிழக அரசை பற்றி கருத்து தெரிவித்த கமல் மீது பாஜகவினர் தொடர்ந்து கடுமையான விமர்சனம் செய்வது ஏன் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதில் அளிக்க மறுப்பு தெரிவித்தார். கனமழை காரணமாக கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதி பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் புத்தூர் வயல் ஒட்டிய தேன் வயல் பழங்குடியினர் குடியிருப்பில் வெள்ளம் புகுந்துள்ளது. அருகில் உள்ள காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் என்பதால் அங்கிருந்த அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறி அருகில் இருக்கும் அரசு பள்ளியில் தஞ்சம் அடைந்துள்ளனர். கூடலூர் காசிம் வயல் பகுதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் அப்பகுதி மக்கள் வீட்டுக்குள் வெள்ளம் புகுமோ என்று அச்சத்தில் உள்ளனர். இதனால் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதி பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் நடைபெற்ற என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது. நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் 26 நாட்களில் இருந்து 19 நாட்களாக வேலைநிறுத்தம் குறைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 12 தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள மத்திய தொழிலாளர் துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் சுமூக முடிவு எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதனிடையே பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் நெய்வேலியில் நடைபெறும் தொழிலாளர்களின் பொதுக்கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கீழ்ப்பாளூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சின்னசாமியின் மகன் விக்னேஷ் மீது 10 மேற்பட்ட மாணவர்கள் தாக்குதல் நடத்தினர். அப்போது பீர் பாட்டிலால் சரமாரியாக குத்தியதில் மாணவன் விக்னேஷுக்கு வலது தோள்பட்டை, வலது கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் மாணவன் விக்னேஷை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சொன்னாங்க யார் சொன்னாங்க, அதனால ஒடையாந்த பிற்பாடு வந்து பார்த்தாங்க, ஆஸ்பத்திரி இட்டுன்னு வந்துட்டாங்க. இட்டுன்னு வந்த பிற்பாடு இந்த ஒயின் சேப்பு இருக்கிறதுனால இந்த பீர் பாட்டில் பக்கத்தில் குத்திட்டு போட்டு இருந்தாங்களாங்காட்டி அந்த பீர் பாட்டில் எடுத்து என் பையனை குத்திட்டுக்கிறாங்க. அதுவும் 10 பேர் சேர்ந்து குத்திக்கிறாங்க, ஒரு ஆளா ரெண்டாளா கிடையாது. இதுதான் சம்பவம் நடந்தது. நான் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பதட்டப்பட்டு ஒடையாந்தேன். நான் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை செய்தித் தொடர்களாக தற்போது பார்க்கலாம். மாநில அரசின் கேளிக்கை வரி மட்டும் எதிர்ப்பு தெரிவித்த நடிகர் கமலஹாசன் ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிராக போராடுவது ஏன் என்று சி ராஜேந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜிஎஸ்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே லட்சதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சி ராஜேந்தர், மோடி தலைமையிலான ஆட்சியில் அதிகபட்ச வரி விதிப்பால் அனைத்து தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரிக்கு வந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் வைக்கப்பட்டிருந்த 20 கஞ்சாவை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கொல்கத்தாவில் இருந்து வந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் உள்ள ஏசி பெட்டியில் 3 பைக்கில் இருந்துள்ளது. இதனையடுத்து அந்த பைக்களை ரயில்வே போலீசார் சோதனையிட்ட போது 20 எடையுள்ள கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ரயிலில் கஞ்சா கடத்தியவர்களை ரயில்வே போலீசார் தேடி வருகின்றனர். முறையாக குடிநீர் வழங்காத நாமக்கல் நகராட்சியை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் கடந்த சில நாட்களாக குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த 50 மேற்பட்டோர் காலி குடங்களுடன் நாமக்கல் திருச்சிக்கோடு பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலில் உள்ள கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் ஆடியை முன்னிட்டு 2 வாங்கினால் 1 இலவசம் என்ற சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சஞ்சய் சிங் கவுகான் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 விற்பனை நிலையங்களில் கடந்த ஆண்டு 45 ரூபாய் அளவில் விற்பனை நடந்துள்ளதாக கூறினார். மேலும் இந்த ஆண்டு 56 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ஃப்ரீ அந்த ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கேன். அதில் பார்க்கும்போது 2 ஐட்டம்ஸ் வாங்கும்போது 3வது அதே ப்ரைஸ்க்கு அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த சம்பந்தம் பொதுமக்களுக்கு இப்போ இந்த ஆஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பழனியில் ரோப் கார் சேவைக்கான 2வது வழித்தடம் அமைப்பதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 6 படை வீரர்களின் ஒன்றான பழனி முருகன் கோவிலுக்கு செல்ல கடந்த 2004 ஆண்டு ரோப் கார் சேவை தொடங்கப்பட்டது. இது பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதை அடுத்து 2வது வழித்தடம் அமைக்க திட்டமிட்டபடி பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் ரோப் கார் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு ரஷ்ய நிறுவனத்தின் சார்பில் ரோப் கார் அமைப்பதற்கான பணிகள் நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே தெருப்பகுதிகளில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதியம்புத்தூர் கிராமத்தின் ஒரு சில பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் மலேரியா, டெங்கு போன்ற தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்குள்ள சம்பூரணி கிராமத்தில் கடந்த 3 மாதமாக குடிநீர் வழங்காததால் அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போது அலட்சியமாக பதில் அளித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் தேவக்கோட்டை மலக்குளிக்கா சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆரம்பி அருகே கல்லூரி மாணவி மோனிகா கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரது காதலன் 15 நாள் நீதிமன்ற காவல் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆரம்பி அருகே உள்ள விவசாய நிலத்தில் கல்லூரி மாணவி மோனிகா கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் மோனிகாவை கொலை செய்ததாக அவரது காதலன் கோகுல்நாத் போலூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். வேறொருவரை திருமணம் செய்து கொள்வதாக மோனிகா தன்னிடம் கூறியதால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக கோகுல்நாத் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் துணை தாசில்தார் பிரின்ஸ் வாவாவி கிராம நிர்வாக அலுவலர் ராஜ்மோகன் தாக்கியதாக சமூகம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய ஆவணங்கள் சிலவற்றை தாமதமாக கொண்டு வந்து பிரின்ஸ் வாவிடம் கையெழுத்து போடுமாறு ராஜ்மோகன் கூறியுள்ளார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த ராஜ்மோகன் தான் வைத்திருந்த பெரிய புத்தகத்தால் பிரின்ஸ் வாவை தாக்கியுள்ளார். இதில் மயங்கி விழுந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுகாதாரத்துறை எந்த நடவடிக்கைகளும் எடுக்காததால் மாவட்டம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். கடந்த வாரம் காவல்துறை உதவி ஆய்வாளர் முரளி என்பவரின் மனைவி டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதேபோல் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பன்றி கொள்முதல் கடையின் கூட்டை உடைத்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். ஆக்கூர் முக்காட்டில் பாலகிருஷ்ணன் என்பவர் பன்றி கொள்முதல் கடை வைத்துள்ளார். இவர் வழக்கம் போல் தனது கடையை திறக்க வந்தபோது கடையின் கூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் இருந்த பெட்டி உடைக்கப்பட்டு 3 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து பாலகிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் செம்பனார் கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் ஏரியில் ஜெல்லி மீன்கள் இருப்பதாக மீன்வளத்துறை கூடுதல் இயக்குநர் காசிநாதன் தெரிவித்தார். ஈஷான் அபர்ஹாம் என்ற 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் கொடைக்கானல் ஏரியில் படகு சுவாரி செய்தபோது ஜெல்லி மீன்கள் இருப்பதைக் கண்டார். அதனை ஒரு குவளையில் எடுத்து தனது அப்பாவின் உதவியுடன் ஆய்வுகள் மேற்கொண்டார். முன்னாள் இந்திய விலங்கியல் மேலாளர் வெங்கட்ராமன் இதனை சோதனையிட்டு ஜெல்லி மீன்கள் இருப்பதை உறுதி செய்தார். இதனையடுத்து மீன்வளத்துறை சார்பாக கொடைக்கானல் ஏரியில் நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஜெல்லி மீன்களின் மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை இயக்குநர் காசிநாதன் தெரிவித்தார். ஹெல்மெட் அணியால்தான் ஆண்டுதோறும் இந்தியா முழுவதும் 2.5 லட்சம் பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதாக தன்னார்வ அமைப்பினர் தெரிவித்தனர். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மையத்தில் சாலை விபத்துகளை தவிர்க்க பாதுகாப்பு உபகரணங்களை கையாள வேண்டும் என்றும் இந்த ஹெல்மெட் அணியாமல் பயணிப்பவர்களுக்கு 100 ரூபாய் மட்டுமே அபராதம் வசூலிப்பதால் அலட்சியமாக செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கிராமப்புற பஞ்சாயத்துகளைப் போன்ற பேரூராட்சிகளிலும் 100 நாட்கள் வேலை திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற்றுத்தர வேண்டிய கடமைகளில் இருந்து தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் தங்களது கோரிக்கை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஆடிப்புற விழாவை ஒட்டி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த ஆடிப்புற விழாவின் 5ஆம் திருநாளான வரும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி கருட சேவையும் தொடர்ந்து சயன சேவையும் நடைபெறுகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்புற தேரோட்டம் வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திருவிழாவை முன்னிட்டு இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குவியத் தொடங்கியுள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி 2வது நாளாக புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் இடைநீக்கம் செய்யப்பட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 65 பேரை மீண்டும் கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்.
சென்னை கடலோர பகுதிகளில் எண்ணெய் குழாய் பதிக்கும் பணியை கைவிடாவிட்டால் துறைமுகத்திற்குள் கப்பல்கள் நுழையா பண்ணும் விசைப்படகுகளை வைத்து முற்றுகையிடுவோம் என கடலோர சுற்றுச்சூழல் குழுவினர் தெரிவித்தனர். சென்னை துறைமுகத்திலிருந்து மணலியில் உள்ள சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு கச்சா எண்ணெயை கொண்டு செல்வதற்காக 17 கிலோமீட்டர் தூரம் கடலோர பகுதியில் குழாய் பதிப்பதற்கு ஜூன் 8 சிபிசிஎல் நிறுவனம் பணிகளை தொடங்கியது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கடலோர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவினர் திருவெற்றியூரில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பீதியில் உள்ளனர். மடத்தூரில் விவசாய டெல்லி ஒன்றிற்கு நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவை உடைத்து 25 சதுரம் தங்க நகை மற்றும் 350,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்தனர். இதனையடுத்து அருகில் உள்ள தனுஷ் என்பவரின் வீட்டிலும் நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து திருப்போரூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெடுவாசல் மற்றும் கதிராமங்கலம் மக்களுக்கு ஆதரவாக திருச்சியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கஜாமங்கலம் மற்றும் நெடுவாசல் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு ஆதரவாக திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பேரணியாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருவையாறு அருகே உள்ள மணல் குவாரியில் ஆன்லைன் புக்கிங் செய்தவர்களுக்கு மட்டுமே மணல் வழங்கப்படும் என அறிவித்ததால் லாரி ஓட்டுநர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். விட்லாபுரத்தில் உள்ள அரசு மணல் குவாரியில் தினமும் சுமார் 300 லாரிகள் வரும் மணல் ஏற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திடீரென ஆன்லைனில் பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே மணல் தரப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் ஆன்லைனில் பதிவு செய்த 87 பேர்களுக்கு மட்டுமே மணல் வழங்கப்பட்டதால் மற்ற லாரி உரிமையாளர்களுக்கு ஏமாற்றம் அடைந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த சாலையை நாள்தோறும் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வருவதாகவும் குண்டும் குழியுமாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருத்துறைப்பூண்டி அருகே மேட்டுப்பாளையத்தில் நடத்தப்பட்ட நேர்காணலில் மக்களின் குறைகள் கேட்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட கோட்டாட்சியர் செல்வசுபரி 37 பயனாளிகளுக்கு அரசின் சார்பில் நடத்த உதவிகள் வழங்கினார். இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி அரசு போக்குவரத்து பணிமனையில் அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரியும் அதிகாரிகள் பணியாளர்களை பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிடக் கோரியும் அனைத்து தொழிற்சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் சார்பில் இப்போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வளங்கை மான் குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் பயிர் காப்பீடு தொகை வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் பயிர் காப்பீடு தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். திருப்பூரில் பாதுகாப்பு கேட்டு காதல் ஜோடி எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். போக்கனூரைச் சேர்ந்த முத்து பிரேமலதாவும் அப்பகுதியைச் சேர்ந்த சபரீஸ்வரனும் கடந்த ஒரு வருடமாக காதலித்து வந்த நிலையில் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் முத்து பிரேமலதாவிற்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளி பார்த்ததால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் உறவினர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி திருப்பூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் காதல் தம்பதியினர் தஞ்சமடைந்தனர். திருச்சியில் காவல்துறை சோதனையின் போது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. உய்கொண்டான் திருமலையில் இருந்து புத்தூர் நாள்ரோடு செல்லும் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியாக வந்த மினிவேனை மடக்கி சோதனை செய்தபோது சுமார் 1 டன் எடை கொண்ட தடை செய்யப்பட்ட ஆன்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஓட்டுநரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகள் தொடர்கிறது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவை இந்திய அணி எதிர்கொள்கிறது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் நடந்த முதல் அரையிறுதி இங்கிலாந்து ஆட்டத்தில் அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இந்நிலையில் இன்று நடைபெறும் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் மிதாலி ராஜ் தலைமையிலான இந்திய அணி நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி 2வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுமா என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். அதே சமயம் 6 முறை சாம்பியனான ஆஸ்திரேலியா அணி
இந்தியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு நுழையும் ஆர்வத்தில் உள்ளது. அந்த அணி லீக் ஆட்டத்தில் இந்தியாவை ஏற்கனவே 8 விக்கெட்டில் வீழ்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய நேரப்படி இந்த பிற்பகல் 3 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. மீண்டும் செய்திகள் பிறப்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.